ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்வாழ்க்கை துணை. இந்த பதிவின் மூலம் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் வாங்க. இன்றைய வரன் பார்ப்போம். பேர் பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா. எங்களோட வயசு 35 ஆகுதுங்க. எங்களோட ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து தேவர் குலப்பை சார்ந்தவங்க. படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 40,000 சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வீடு நிலம்னா ஓரளவு நல்ல வசதியாகவே இருக்கிறாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லைங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ப்ரைவேட் ஜாபில் தாங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்க. இவங்களுடைய கணவர் வந்து தவறான நடவடிக்கையால் இவங்க வந்து கணவரை பிரிஞ்சு வந்துட்டாங்க. டிவோர்ஸும் வாங்கிறதுனால இப்போ மறுமணம் பண்ணுறதாக முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு வரக்கூடியவர் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஓரளவு நல்ல ஒரு வேலையிலையாவது இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஜாதி வசதியெலாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவு ஒரு 15,000 சம்பளத்தில் வேலையில் இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. தன்னையும் தன்னோட குழந்தையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கூடிய மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சிந்தியா. இவங்களோட வயசு 30 ஆகுதுங்க. இவங்களோட ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 4 வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் 20,000 சம்பளத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அளவுக்கு வசதியெல்லாம் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடியவர் வந்து பெரிய வசதியெலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஓரளவு படிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவது இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. தன்னையும் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னோட ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா பிரியா. இவங்களோட வயசு 33 ஆகுதுங்க. இவங்களோட ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா 1/2 வகுப்பை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. இவங்க சொந்த நிலத்திலே விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு காடே ஒரு 20 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு வசதியானவங்க தாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லைங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ங்க. ஸோ இவங்களுடைய அப்பா வந்து சின்ன வயசுலேயே தவறிட்டதுனால அம்மா கூட தாங்க வசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க அவளுடைய அம்மாவும் தவறிட்டதுனால இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு வரக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் தனிமையில் இருக்கிற இவங்களுக்கு தனக்கு ஒரு நல்ல துணையாக வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. வேறு எந்த ஜாதி வசதி பணம் எதுவுமே எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு கூட முக்கியம் இல்லை. தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னோட குடும்பத்துக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை